நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீரோடு இந்த மாதத்தை இந்த நாட்களை நாம் துவங்குகின்றோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இன்று அரச பொது தேர்வுகளுடைய மாணவ மாணவிகளுக்காக, குறிப்பாக பிளஸ் டூ மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வை ஆரம்பிக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக நம்முடைய பங்கிலே பிளஸ் டூ தேர்வை ஆரம்பிக்கின்ற பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே என்கின்ற பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்னும் எத்தனையோ பேர் நம்மிடம் இந்த நாட்களிலே ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தேர்வு நாட்கள் இந்த மாணவ செல்வங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக அமைய மனவையும் தேர்வு பயம் போக்கி ஆண்டவர் மன தைரியத்தை இந்த மாணவர்களுக்கு இந்த நாட்களில் கொடுக்க அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அரசு பொது தேர்வு எழுதும் உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே உமது ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது பிள்ளைகளுக்கு தேர்வு விழுவதற்கு நல்ல தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், மனதிலே மகிழ்ச்சியை தாரும், எந்த ஒரு சூழ்நிலையில் சூழ்ந்து போகாதபடியாக பயந்து போகாதபடியாக நீர் அவர்கள் அருகிலிருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இவர்கள் இந்த நாட்களில் முழுவதுமாக படித்த அனைத்தும் தேர்வு நேரங்களில் அவளுக்கு நினைவாற்றலாக வந்து அவளுக்கு நல்லபடியாக தேர்வை எழுதவும், இந்த தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று இந்த சமுதாயத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக, உமக்கு சார்ந்து பகரும் பிள்ளைகளாக அவளை ஆசீர்வதித்தளும். அன்பின் ஆண்டவரே, மத்திய நற்செய்தி 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றேன். உமது வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவளாய் இதோ பெற்றோர்களாகி நாங்கள் தேர்வெழுதும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களது பிள்ளைகளை இந்த தேர்வு இடங்களில் நீதாமே ஆஸ்வதித்து உமது ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேர்வெழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு சில மனிதர்கள் மௌனமாக நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்வுகளை எழுதி
நிகழ்ந்த இருக்கும் நாங்கள் இந்த தேர்வு நாட்களில் எங்கள் பாடங்களை கடின முயற்சியோடு படித்து தேர்வுகளை சிறப்பாக எழுதி முடிக்கவும், அனைத்து தேர்வுகளையும் சிறப்பாக எழுதி முடிக்கவும், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் தேவையான ஞானத்தையும் நினைவாற்றலையும் தெளிந்த மனதையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்து பயம் இல்லாமல் தேர்வை தைரியத்தோடு சந்திக்க வரம் தாரும். ஆமீன். ஆசையா கூப்பிடுறே செல்ல இயேசுவே, தேர்வு எழுத போறே கூட வாங்க இயேசுவே. ஆசையா கூப்பிடுறே செல்ல இயேசுவே, தேர்வு எழுத போறே கூட வாங்க இயேசுவே. மனதைரியம் தந்து என்ன வழி நடத்திடுங்க, என் கையை பிடிச்சு நீங்க என் கூட எழுதுங்க. மனதைரியம் தந்து என்னை வழி நடத்திடுங்க, என் கையை பிடிச்சு நீங்க என் கூட எழுதுங்க. வாங்கப்பா என் கூட வாங்கப்பா, எங்க கூட வாங்கப்பா, வாங்கப்பா எங்க கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் எங்க கூட வாங்கப்பா. தேர்வு நினைச்சாபயும் மார்க்க நினைச்சாபயும் கடின பாடோ இன்னும் எனக்கு புரியல. தேவனச்சாபயம் மாக்கணச்சாபயம் கடின பாடோ இன்னும் எனக்கு புரியல. புரிஞ்சு படிக்கணும் படிச்சது நினைவில் இருக்கணும், புரிஞ்சு படிக்கணும் படிச்சது நினைவில் இருக்கணும். ஞானத்தோடு தேர்வை எழுதி வாழ்வில் ஜெயிக்கணும், உங்க வழியில் நடக்கணும். கூட வாங்கப்பா கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் என் கூட வாங்கப்பா, கூட வாங்கப்பா கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் நினச்சாபயும் ஃபியூச்சர் நினச்சாபயும் அம்மா அப்பா கனவை எல்லாம் நனவாக்கணும். ரிசல்ட் நினச்சாபயும் ஃபியூச்சர் நினச்சாபயும் அம்மா அப்பா கனவை எல்லாம் நனவாக்கணும். நல்லா எழுதணும் படிச்சது நினைவில் இருக்கணும், நல்லா எழுதணும் படிச்சது நினைவில் இருக்கணும். ஒளிம்பு கேட்ட பலத்தாங்க செல்ல ஏசப்பா, உங்க பிள்ளை நாங்கப்பா, கூட வாங்கப்பா கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் என் கூட வாங்கப்பா, கூட வாங்கப்பா கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் என் கூட வாங்கப்பா. ஆசையா கூப்பிடுறேன் செல்ல இயேசுவே, தேர்வு எழுத போறே கூட வாங்க இயேசுவே. ஆசையா கூப்பிடுறேன் செல்ல இயேசுவே, தேர்வு எழுத போறே மனதைரியம் தந்து என்னை வழி நடத்திடுங்க, என் கைய பிடிச்சு நீங்க என் கூட எழுதுங்க.
மனதைரியம் தந்து என்னை வழி நடத்திடுங்க. என் கைய பிடிச்சு நீங்க என் கூட எழுதுங்க. வாங்கப்பா என் கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் என் கூட வாங்கப்பா. வாங்கப்பா நீ கூட வாங்கப்பா, தேர்வு எழுதணும் என் கூட வாங்கப்பா. நற்கருணை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை இந்த தேர்வு நாட்களிலே குறிப்பாக இன்றைய நாளிலே நிறைவாக ஆசிர்வதிக்க அவருடைய ஆசிரியை தேடி மாண்பீகத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலி மனிதன் இதனை அறிய இயலா குறை பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வரிமை வாழ்த்து யாவுமாக. அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீ. வானி நின்ற அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே ஜெபிப்போமாகும். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திரு பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் மறைவுகளை வழங்கும் நாங்கள் உமீப்பின் பொருளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
கேட்டு வருகின்றே நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றே நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பவி சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பவி சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. இன்றைய திருப்பலியானது அரசு பொறுப்பேர் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நம்முடைய பங்கிலிருந்து தேர்வெழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அன்னாள் பள்ளியை சார்ந்த நம்முடைய பங்கெடுக்கக்கூடிய மந்திரபுரம் அன்னாள் பள்ளியிலிருந்து இன்றைய நாளிலேயும் லாங்குவேஜ் தேர்வெழுதக்கூடிய அந்த மாணவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலி ஆண்டு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டெரிஷா கோஷியுடைய ஃப்ரெஞ்சு எக்ஸாம் இந்த நாளிலே பிளஸ் டூ தேர்வு நல்ல முறையில் தேர்வெழுத வேண்டி வேண்டுதல் திருப்பலி ஆகும். ரிபின் ஜாரிஸ் முதல் பிறந்த நாள் நன்றி திருப்பலி ஆகும். பிரிஸ்கிலி ஜோ சுதர்சன் 40வது பிறந்த நாள் நன்றி திருப்பலி ஆகும். அருள் சகோதரி அகஸ்டம்மா அவருடைய ஆண்மையிலை பாட்டியாக எஃப்எஸ்டி அரசு உதவிகள் திருப்பி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மிக சிறப்பான விதத்திலே இந்த நாளிலேயும் அருள் சகோதரி எலெக்சனுடைய அப்பா மிஸ்டர் மைக்கேல் அவருடைய ஆண்மை இலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பில் நாம் ஜெபிப்போம். என்றால் அன்றைய அகஸ்டம்மா இறந்த நாள் தான் அவருடைய அப்பா இறந்தார்கள். நாம் திருப்பலி ஒப்புக் கொடுத்தோம். இந்த நாளில் சிஸ்டம் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலி நாம் பக்தி உச்சரிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த நாள். இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய நற்செயல்கள் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இன்றே தகுந்த நாள், இன்றே அதற்கான தகுந்த நேரம் என்ற அழைப்பை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் செய்கிற சிறு சிறு நற்செயல்கள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் கொண்டு வரும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக சீனலம் பாராமல் எதையும் நாம் எதிர்பார்க்காமல் மற்றவருக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை தாராளமான மனதை இறைவன் தர இந்த திருப்பலிலே நாம் பக்தி உரிச்சு வைப்போம். நம்முடைய வாழ்விலே சுயநலத்தோடு வாழ்ந்த தருணங்கள் சேர்க்கணும் சேர்க்கணும் என்று சொல்லி தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய மறந்த அந்த தருணங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற நம்முடைய சுயநலம் தடையாக இருக்கிற அந்த நேரங்களை அமைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்பமாகும். இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பி எருளும். இவ்வாறு விண்ணகனரை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புனை சுழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீட்டிருப்பார். எல்லா மகளிர்த்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறி ஆடுகளையும் வெள் ஆடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள் ஆடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவதை போல மக்கள் அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவர். பின்பு அரியணையில் வீட்டிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை ஒருமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிட்டிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அனுப்பித்தோம், எப்பொழுது நோயிற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள், ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை, நோயிட்டிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நற்செயல்களே ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். வாழ்வு என்பது கடவுள் வரைந்த ஒரு மிகப்பெரிய ஓவியம். அந்த வாழ்வை நல்ல முறையிலே வாழ்ந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு அழகான காவியமாக இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இறைவனால் படைக்கப்பட்ட வாழ்வு என்ற அந்த ஓவியத்தை மனிதர்களாகிய நாம் உண்மையிலேயே காவியமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நற்செயல்கள் மூலமாக ஆண்டவருக்கு உகந்த சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு முறை அன்னை தெரசாவுடைய இல்லத்திற்கு புதிதாக திருமணம் செய்ய இருக்கிற அந்த இளம் தம்பதிகள் வந்து அன்னை தெரசாவிடம் தாங்கள் திருமண செலவுக்காக வைத்திருந்த எல்லா தொகையும் கொடுத்து, இதை உங்களுடைய இந்த ஆசிரமத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் செலவிடுங்கள் என்று கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள்.
அந்த திருமண நாள் வந்த பொழுது அந்த பெண்மணியானவள் 45 ரூபாய் செலவிலே அந்த சாரியை அணிந்தும் அந்த ஆண் சாதாரண கதர் வேட்டி அணிந்து வந்து எளிமையாக அந்த திருமணத்தை முடித்து கொண்டார்கள். திருமணத்துக்காக சேர்த்து வைத்த அத்தனை அந்த தொகையையும் ஏழு எளிய குழந்தைகள் வளரக்கூடிய அந்த அனாதை இல்லத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். அன்புகளே, நற்செயல்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இனி நற்செய்தி வாசகத்திலே ஒரு குழுவினர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மற்றொரு குழுவினர் சபிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், அவருடைய செயல், அவருடைய எண்ணம். கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். கடவுள் எல்லாருக்குமே பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் உண்மையிலே சரியான வகையிலே நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய நற்செயல்கள் மூலமாக கடவுள் நமக்கு இலவசமாக கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியிலே நாம் இருக்கின்றோமா? அன்பாந்தவளே, நீதிமொழிகள் புத்தகம் 19:17 வாசிக்கின்றோம், ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். திருப்பாடல் 112:19 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் வாரி வழங்கினார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், கடவுள் அவர்களை என்றென்றும் ஆசீர்வதித்தார். மத்திய நற்செய்தி 7:21 நீங்கள் எந்த அளவியால் அளப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூகாஸ் நற்செய்தி 21:1-4 அந்த ஏழை கைம்பெண் காணிக்கை, எல்லாருமே வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டார்கள். ஈசான்னு சொல்கிறார், இந்த 2 செப்புக்காசு போட்ட இந்த பெண்மணி தான் இவங்க எல்லாரையும் விட அதிகமாக போட்டார் என்றால், அவர் தன்னுடைய வாழ்வுக்கு வைத்திருந்த எல்லாவற்றையுமே இந்த பெட்டியிலே போட்டு விட்டாள் என்று ஈசாண்டவர் அந்த ஏழை விதவைப்பினுடைய இந்த காணிக்கையை அவர் பாராட்டுகின்றார். அன்புக்குரவளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய நெற்செயல் மூலமாக நாம் பெறுகிறோமா? இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்து கொண்டிருந்த பொழுது நேற்று தினம் நம்முடைய குழந்தைகள் அந்த டிராயிங் காம்படிஷன், அதாவது இன்மை இமேஜினேஷன் ஹெவன் என்று நம்முடைய பிள்ளைகள் அங்கே அழகாக வரைந்திருந்தார்கள். நேற்று நான் கொஞ்சம் நேரம் அதிகமாக நேரம் எடுத்து ஒவ்வொரு அந்த ஆர்ட்டையும் பார்த்த பொழுது நம்ம பிள்ளைங்களுடைய இமேஜினேஷனில் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒன்று வந்து இன்று கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தியை வந்து ஒரு குழந்தை அழகாக வரைந்திருந்தது. உண்மைதான், நம்முடைய நற்செயல்கள் தான் நமக்கு அந்த விண்ணகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். எனவே நம்முடைய நற்செயல்கள் மூலமாக ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் அபரிமிதமாக பெற்றுக்கொள்வோம். நாம் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட மனதோடு நாம் செய்கிறோம். எனவே நல்ல உள்ளத்தோடு நற்செயல்கள் புரிந்து கடவுளுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளை ஆசிரை இந்த தவ காலத்திலே அதிகமாக இறைவன் நமக்கு தர தொடர்ந்து நாம் இந்த திருப்பிள்ளை பக்தோடு ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது மனிதமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகாவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கு உமக்கு ஏற்றதாக இருப்பதாக. உமதாத்துலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இறக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் உடைய பேரர்களால் உடைய நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தி உள்ள வேண்டினாலும் அன்பு செல்லாலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நம்முடைய மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற ஜான் பீட்டர் ஜெனிஃபர் இந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டனி வியாங்கல பொன்மலர், ஷர்மிளா, ஆல்ஃபிரட், சௌமியா, சூசை அம்மாள், ஜேம்ஸ் அமல்ராஜ், மதன்ராஜ், லேசன், பிரிஸ்க்லி, ஜோசுதர்சன், இவர்களுக்காக இப்படி உடல் உள்ள சுபத்திற்காக சிறப்பாக வேண்டுமோ. ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிறுதி அருந்திய மின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பு நினைவுந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழியம் பிரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நினைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுமைகளை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் முதல் திரு அவை நினைகொண்டும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். தந்தையே, நீரின்றி இவ்வளவுன்றும் அழைத்து கொண்ட திருவாளர் மைக்கேல் என்னும் உம்முடைய அடியாரை நினைகொண்டும் உம் திருமகனோடு அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தலும். மேலும் உயிர்த்துள்ளும் எதிர்நோக்கிய தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைகூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயினும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியம் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பர்
தேவனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு என்னை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீன்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கும் மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் வந்து களைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்தனமே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அளிக்கும் வல்லவா தாழ்ந்த இன்னுள்ளமே, வாழ்வில் நொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளி
செய்து வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திரு நீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உமது திருக்காய்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமென். ஜெபிப்பமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக் கொண்டதால் எங்கள் மனதிற்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் உடனடி தேவையாகிய கலரை தோட்டம் விரைவில் கிடைப்பதற்கும் பழைய நிலம் விற்பதற்கும் வேண்டி நம் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.